இடம்பொருள் ஏற்கனவே வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப ஆஹா கல்யாணம் சீரியல்ல இப்போ இப்ப வந்து ஒரு முடிவா நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லாம் ரெடி பண்ண வேணாம் அப்படிங்கிற இடத்துக்கு கண்டிட்டாங்கமாக ஆனா அந்த கதை எதை சுத்தி நடக்குது அப்படின்னா அப்பப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பூஜை பூஜையை வச்சு மூணு நாள் ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபஸ்ட் நைட் ரூமை ரெடி பண்ணுறத வச்சு ரெண்டு நாள் அப்படிங்கறத வச்சு ஒரு வாரம் ஓடியாச்சு சோ இதில் இப்ப வந்து ரூமை ரெடி பண்ண மாட்டேன்னு உட்காந்துருக்கேன் சூரியா மேல போய் பார்த்து வேற யாரோ ஒரு ஆள் வந்து டெக்கரேஷனுக்கு வந்து ஆள் ரெடி பண்றத பார்த்து எங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு கீழே வந்து பாக்குறாரு தன்னோட மனைவிய பார்த்துட்டு நீ ஏன் மேலே போகல அப்படின்னு கேட்கும்போது நான் எதுக்கு போகணும் நான் போனால் தேவை பிரச்சனை தான் ஆகும் தேவையில்லாமல் என்னால் வந்து நான் நல்லதுக்கு செஞ்சால் கூட அது கெட்டதாக தான் முடியும் எல்லோரும் என் மேலே பழி போடுவாங்க எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக நான் வந்து தியாகம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மகா இதையோ பேசிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனாமிகா அப்பா அடா அப்படின்ட்டு வந்து என்னக்கா இப்படி சொல்கிறீங்க நீங்கள் வரணும் உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் தான் என் கல்யாணம் நல்லா நடக்கணும்னு நினச்சிங்க நீங்களும் சரி கண்டிப்பாக வந்து ஒரு அண்ணாவும் சரி சூர்யா மாமாவும் சரி எல்லாருமே வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் தான் நாங்கள் நினைப்போம் நீங்கள் வாங்க நீங்கள் தான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க தான் நானும் விஜய்யும் ஆசைப்படுறேன்ட்டு இதை கேட்டுட்டு எதுவுமே பேசாம உள்ளார போய் வந்து தக்காளி நறுக்கி அழுதுகிட்டு இருக்காங்க மகா உடனே குடு குடு குடுன்னு அங்க போறாரு விஜய் போயிட்டு என்னக்கா ஏன் நீ அழறீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்லையே வெங்காயம் வெட்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க உடனே வெங்காயமா அது தக்காளி எப்ப நீ வெங்காயமா மாறுச்சு தக்காளி வெட்டினா கண்ணீர் வருமா நீங்க யார மனசில் வச்சிட்டு யார் சொன்ன வார்த்தைகள் நினச்சிட்டு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு தெரியல ஆனா எனக்கு நீங்க யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் எனக்கு நல்லதா இருக்கணும் எல்லாமே நல்லதா அமையணும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படல முதன்மையான ஆள் நீங்கள் தான் அதனால நீங்க வந்து சில விஷயங்களை செய்யணுங்கிறதா என் ஆசை எனக்காக வாங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க நீங்க வந்து எங்க ரூமை ரெடி பண்ணி கொடுங்க நீங்கள் தான் வந்து எல்லாமே எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு பேசின உடனே கண் கலங்கிடுறாங்க இவங்க ஏன்னா அவ்வளோ தூரம் அவரு நல்லாவும் பேசினார் வேற உடனே கொடுத்து இவங்க வேகமா வெளில வந்துட்டு சூரியா எதையே யோசிச்சுட்டு இருந்தவரை பார்த்து என்ன அப்படி நின்னுட்டு எவ்வளோ வேலை வாங்க நம்ம போய் இந்த ரூம் ரெடி பண்ணணும் என்ன பறக்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்க அவர் என்ன பிடிச்சிருக்கா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா கண்ணத்தை பிடிச்சி ரெண்டு கிளிக்கிள்ளி வாங்க உடனே எப்படி வாங்க வாங்கினா என்னாச்சு இவளுக்கு ஒவ்வொரு நேரத்தையும் ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு இவரும் இவரும் பின்னாடியே போறார் பின்னாடி மேலே போக மேலே போய் பார்த்தா வந்து இப்போ அந்த ரூம் எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ள கனவு அப்படியே வந்து இவங்க ரெண்டு பேருடைய ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி அப்படியே சந்தோஷமாக ரெண்டு பேரும் உள்ளர மாதிரி பாட்டெல்லாம் போட்டு சொம்பை எடுத்துட்டு வந்து பால் எடுத்து வச்சு அப்புறம் வந்து இவங்க வந்து எல்லாம் கை வச்சு கிஷ் பண்ணலாம் வந்து அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்கள்ட்ட ஒன்னு கேட்கவா உங்களுக்கு என்ன நிஜமாவே புடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்க ஒரு பொண்ணு வந்து தன்னோட வாழ்க்கையில கணவரை பத்தி என்னென்ன நினைச்சிருப்பா நான் வந்து உன் கல்யாண சமயத்துல இருந்த விஷயங்கள் வேற ஆனா அதுக்கப்புறமும் உன் மனச எவ்வளவு ஏக்கமும் ஆசையும் இருந்திருக்கும் நான் இன்னைக்கு உனக்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் நிறைய பேச உடனே கண்ணும் கண்ணும் பாத்துட்டு இருக்க சமயத்தை டபக்குன்னு என்ன மகா என்ன கனவா அப்படிங்கிறாரு இவர் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்கா எழுச்சு உக்கார எந்திச்சு உக்காந்ததுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவ என்னாச்சு ஏதாச்சினா ஒன்று ஒன்று டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க இது நடுவில் ஐஸ்வர்யா தூங்குறதுக்கு வந்து எனக்கு தனியாக தூங்க கஷ்டமா இருக்கு வயிறு எப்போ வேணாலும் வடிக்கும் அதனால வந்து நீங்களே கூட தூங்குங்கன்னு சித்ரா தேவியை கூப்பிடுவா அவங்க வரமாட்டேங்கிறாங்க அதெல்லாம் வந்து தூங்கலாம் ஆனால் மேலே படுக்காதீங்க மேலே கால் போட்டிங்கன்னா பிரச்சனை பாட்டியை கூப்பிட்டுருவேன் கீழே படுங்க அப்படின்னா கீழெல்லாம் படுக்க முடியாது அப்படின்னா படுக்கலாம் படுக்கலாம் அப்படின்னு தலைன்ன தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டு நான் போற எடுத்து கீழே படுத்துங்கிறாங்க அவங்க படுத்ததுக்கப்புறமும் வந்து பார்த்தா லைட்டாக தூக்கத்தில் அவள் தூங்கிருப்பா மேலே வந்து படுக்கலான்னு எந்திச்சு வந்தலான்னு பார்த்தா அதையும் வேற தடுத்து நிறுத்திடுறாங்க என்ன தூக்கத்தை நடக்கிற வியாதி யா ஒழுங்காக கீழே படுங்கன்ட்டு இவ்வளோலாம் அனாமிக்காவை வச்சு நான் அட்டாக் பண்ண போறேன்னு சித்ரா தேவி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இது நடுவில் இங்கே அனாமிக்காவுக்கும் விஜயும் வந்து இப்படியே ரூமால் ரூம்குள்ளே அனுப்பிவிட்றாங்க உள்ளார வந்தபோது கையில் வந்து அந்த பால் சொம்போடு அனுப்பிவிட்றாங்க அவங்க பால் சொம்புனாலே எனக்கு வந்து பாலே வந்து எனக்கு ஸ்மெல்லே பிடிக்காது நீ மட்டும் குடி எனக்கு கொடுக்காதாங்கிறாங்க உடனே இவர் கொஞ்சம் குடிச்சிட்டு என்ன சம்பிரதாயத்துக்கு கொஞ்சம் குடிங்க அப்படின்னா அதெல்லாம் வேணாம் வேணாம் எனக்கு வாமிட்டிங்காக இருக்கும் அது வாசத்துக்கு அப்படின்னா சரி ஓகே ஓகே வேணாம் வேணாம் வேணான்னா அவரும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறார் உட்கார்ந்த பிறகு ஏதோ வந்து இந்த பூ இன்னி அப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிக்க கவிதையெல்லாம் வேணாம் அப்படிங்கிறதுனா கவிதைக்காதானே எனக்கு காதலிக்கிறேன் என்ன அப்படின்னா அது அப்போ அப்படின்னு மாத்திட்டாங்க டபக்குன்ட்டு மாத்திட்டு இப்ப வந்து சரி வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா இந்த டெக்கரேஷன்லாம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல யார் பண்ணா தெரியுமா அப்படின்னா பண்ண வந்த ஆளு அப்படிங்கிறாங்க அனாமிகா இல்ல 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 எல்லாத்தையும் பண்ணது மகா தான் அப்படின்னா உன் முகம் மாறுது அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது சோ இன்னைக்கு எபிசோட பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஆஹா கல்யாணம் சீரியல்ல இப்போ வந்து ஒரு முடிவா நம்ம வந்து அந்த இது ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லாம் ரெடி பண்ண வேணாம் அப்படிங்கிற இடத்துக்கு